பிரியத்துக்குரிய சகோதரர்களே, பிள்ளையினுடைய அறிவு விருத்தியாக வேணும் என்று சொல்லி சொன்னால் அனுபவத்தினூடாக அந்த பிள்ளை நிறைய விஷயங்களை கற்கணும். அதற்காக பிள்ளைகளில் பேரண்ட்ஸ் நாங்கள் அதாவது நாங்கள் பேரண்ட்ஸ் விடக்கூடிய ஒரு தவறு என்னன்னு சொன்னால், நாங்கள் படுற கஷ்டத்தை எங்களை புள்ள அறியாமே நாங்கள் வளர்க்குறது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிள்ளைகள் வளர்க்குறாங்க, அந்த வாப்பா மாதிரி எப்பயாவது ஃபோட்டோ பிடிச்சி போடுவாங்க, ஃபோட்டோ எப்போ பிடிக்கணும், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்குள்ளே ஃபோட்டோ பிடிக்கிறது, இல்லாட்டி யாரையாவது காருக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ பிடிக்கிறது, பெரிய பில்டிங்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ பிடிக்கிறது. இங்கே உள்ள பிள்ளைய நினைச்சிட்டாங்க, வாப்பா எப்பயும் ரெஸ்டாரண்ட்டில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாரு, காரில் சுற்றுறாரு, ஏசி ரூமில் இருக்கிறாரு, அவருக்கு என்னென்ற மாதிரி பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளைய வளர்த்துறாங்க. அவங்க படுக்கிற ரூம் வாரதில்லை, அவங்க எந்த நாளும் சாப்பிட்ற ஹுபுசு வாரதில்லை, அவங்களோட அந்த வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமானதுங்கிறத சொல்கிறத நாங்கள் படுற கஷ்டம் எங்களை பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸுடைய கஷ்டம் பிள்ளைக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் அந்த புள்ள பக்குவமாக இருக்கணுங்கிற அடிப்படையை புரிஞ்சு கொள்ளும். கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பது என்கிறது பிள்ளை மீது உள்ள அன்பு அல்ல. நாங்கள் செலவழிக்கிற காசை பெறுவதற்கு வாப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, உம்மா எவ்வளோ சிரமப்படுறாங்கங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வரணும். அப்போ தான் நம்ம இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா, பாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தந்த சாமானை நாங்கள் வீணாக்கக்கூடாது விரயமாக்கக்கூடாது என்கிற பக்குவம் அந்த பிள்ளைகளுக்கு வரும். நாங்கள்லாம் சின்ன வயசில் ஏதாவது வீட்டில் வேலைகள் செய்வாங்க, வீட்டு வேலைன்னா அந்த டைமில் சில ஏரியா இருக்கும் பீடி சுற்றுவாங்க, சில ஏரியாவில் அந்த சாக்கிலிருந்து நூல் எடுத்து அந்த நூலை தனியாக கட்டி கடைகளுக்கு விற்பாங்க, ஏதோ வீட்டு தொழில்கள் செய்வாங்க. உம்மா வாப்பா புள்ள குட்டி எல்லாருமே இருந்து அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ கஷ்டம்டா என்னென்னு பிள்ளைக்கு தெரியும், வாப்பா உமா படுற கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த கஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்குறதுங்கிறது ஆபத்தானது. எனவே குடும்பத்தினுடைய நிலைமை, குடும்ப கஷ்டம்டா என்ன, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க, வாப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, உம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற விபரம் தெரிஞ்சால் அது அன்றாட வாழ்க்கையினூடாக அந்த பிள்ளை பல விஷயங்களை படிச்சுக்கணும். பேரண்ட்ஸில் இருக்கக்கூடிய பெரியோர் இன்னொரு பலகீனம் என்னன்னு சொன்னால், படிப்பு என்கிறது நாங்கள் இந்த ஸ்கூல் சிலபஸை படிக்கிறத மட்டும் படிப்பாக நினச்சிட்டிருக்கிற பெரியோர் பலகீனம். அது இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்குது. ஸ்கூலில் சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸில் படித்து ஒன்றாவது ரெண்டாவது வார பிள்ளைகள் நல்லா படித்த பிள்ளைகள், எல்லா பாடத்திலையும் ஏ எடுக்கிற புள்ள, பி எடுக்கிற புள்ள, நல்லா படித்த புள்ள என்கிற அந்த எதிர்பார்ப்பினால் காலையில் புள்ள போகுது ஸ்கூலுக்கு, ஆறு மணி தியானம், படிப்பு விளையாட்டு ஏதோ செய்கிறாங்க. ஈவினிங் வந்தோடனே படிப்பு போட்டி கிளாஸுக்கு அனுப்புறது, நைட் கிளாஸ் எல்லாம் முடித்து அந்த புள்ள வார குடும்பத்தோடு அந்த பிள்ளைக்கு தொடர்புக்கு டைம் இல்லை, அந்த பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு டைம் இல்லை, அந்த பிள்ளைக்கு அடுத்தவங்களோட தன்னுடைய உணர்வை பகிர்ந்து கொள்றதுக்கான டைம் இல்லை, புள்ள படிக்குது படிக்குதுன்னு நினச்சி கொண்டிருக்கிறோம். இந்த பேப்பர் கல்வி வந்து முழுசான வாழ்க்கைக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்காது. வாழ்க்கைக்கு தேவையானதை அந்த புள்ள கற்றுக்கொள்வது வந்து தான் வாழ்கிற சூழலை வச்சு, அந்த அடிப்படையில் உம்மாட்ட இருந்து வாப்பாட்ட இருந்து கூட வாழ்ந்தவங்கள்ட்ட இருந்து அந்த புள்ள நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுக்கான சூழ்நிலை இல்லாமல் போகுது. வெறுமனே இந்த பேப்பர் கல்வியை பட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு இதை வச்சு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. இது படிக்கக்கூடாதுங்கிறதல்ல, இது மட்டும்தான் இல்மு என்கிற நிலை வந்ததுனால இன்றைக்கு நிறைய இளம் சந்ததிகள் உருவாகி வராங்க. குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளைகள், தொழ தெரியாத பிள்ளைகள், ஜமாத்துக்கு வராத பிள்ளைகள், மார்க்கத்தினுடைய பேசிக் தெரியாத பிள்ளைகள் உருவாகி வராங்க. ஆனால் அவங்க சயின்ஸ்லேயே எடுத்திருப்பாங்க, மெக்ஸிலேயே எடுத்திருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தால் வாங்க இறீங்க சாப்பிட்றீங்களா டீ கொண்டுறவான்னு கேட்குற அளவுக்கு விபரம் இல்லாத ஓலெவல் ஏலெவல் படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க, வந்தவங்க உள்ளுக்கு திடீர்னு பூரை எல்லாரும் சலான்னு சொல்லி எங்கம்மா உமா இருக்கிறாங்கட்டா, அவள் உமா வயலில் உள்ளுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ரூமுக்கு போயிடுது. ஆனால் வந்தவங்களை வாங்கன்னு சொல்லுன்றதோ இல்லாட்டி உம்மாட்ட போய் வந்திக்கிறாங்கன்னு சொல்லுறதோ இந்த விபரங்கள் மக்களோடு எப்படி புலங்குறேங்கிற விஷயம் தெரியாமல் இருக்குது. அப்போ இது வாழ்க்கைக்குரிய கல்வியாக அமையாது, எக்ஸாமுக்குரிய கல்வியாக அமையும். எனவே இந்த தன்மை பேரண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த நினைப்பு, என்னோட பிள்ளைகள் வந்து எக்ஸாமில் ஒன்றாவது ரெண்டாவது ஓலவெளியளவில் பாஸ் ஆகணும் என்கிற அந்த சிந்தனை வந்து
நிறைய ஒரு பலகீனத்தை உண்டாக்கியிருக்குது. இதை நாங்கள் கல்வின்னு நினச்சிட்ருக்குறோம். அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவர்களோடு எப்படி நாங்கள் சேர்ந்து வாழ்தல் என்கிற அடிப்படையை பிள்ளைகளுக்கு எங்களுடைய பழக்க வழக்கத்தின் ஊடாக நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த ஒரு வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைக்கு நிறைய பேரண்ட்ஸோட டைம் இருக்கணும், பெரியவங்களோட டைம் இருக்கணும். பிள்ளைகிட்ட நல்ல மாற்றங்கள் வரணும்னு சொல்லி சொன்னால் பிள்ளையை நாங்கள் நல்லவங்களோட பழக்கப்படுத்தணும், நல்லவங்களோட நெருக்கமாக்கணும். உதாரணமாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களுடைய பிள்ளை அனாத அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாப்பா மௌத்து, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தோடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை நீங்கள் உங்களுக்கு ஹாதிமாக வச்சுக்கொள்ளுங்க, வேலைக்கு வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு வச்சுக்க சொல்கிறாங்க ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை வேலைக்கு இருந்தால் ஏதாவது சம்பளம் கொடுப்பாங்க, அந்த சம்பளத்தை வச்சு வாழ்க்கை ஓட்டலாமேங்கிறதுக்காக இல்லை. இந்த புள்ள என்கிட்ட இருக்கிறத விட ரசூலுல்லாட்ட இருந்தால் நிறைய விஷயங்களை படிச்சுக்கொள்ளும், இந்த புள்ளோட பக்குவம் சரியாக வரும் என்று அவங்க முடிவு செஞ்சு இப்போ அனசரில் அவங்கள ரசூலுல்லாட்ட கொடுத்தாங்க. அனசரில் அவங்க சொல்கிறாங்க, என் உம்மா எனக்கு செஞ்ச பெரிய சேவையே என்னன்னு கேட்டால் என்ன ரசூலுல்லாட்ட கொடுத்தது தான்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் மக்களோட நல்லவங்களோடு அந்த பிள்ளைக்கு தொடர்பை ஏற்படுத்துறது, நல்ல நட்புகளை அந்த பிள்ளைக்கு உருவாக்கி கொடுக்கறது, இதெல்லாம் அந்த பிள்ளையுடைய அறிவும் நல்ல சிந்தனையும் வளர்றதுக்கான வழியாக இருக்கும். இதில் புள்ள கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர பிள்ளைகிட்ட வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்கலாம். வாசிப்பு பழக்கம் அந்த பிள்ளைக்கு வந்து அதில் ஒரு திறமை வந்தால், அதில் அந்த பிள்ளைக்கு ஆர்வம் வந்தால், நாங்கள் சொல்லாமலே பல விஷயங்களை தாங்களே தேடி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அந்த பிள்ளைக்கு வரும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒரு படிக்கிற பிள்ளை படிக்கிற டைமில் பேப்பர் பார்த்துட்டு இருக்குது, இந்த பேப்பர் பார்க்காம சிலபஸை படித்தா எக்ஸாமில் முன்னுக்காகலாமேனு நினைக்கலாம். வேறு புத்தகத்தை படிக்கிறதுக்கு வகுப்புடவில் பாட புத்தகத்தை படித்தா முன்னேறன்னு நினைக்கலாம். ஆனால் வாசிப்பு என்கிறது எங்களை அறியாமலே எங்களுடைய மூளையை விருத்தியாக்கும், எங்களுடைய கிரகிக்கிற சக்தியை அதிகமாகும். அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் மூளையை தந்திருக்கிறார். அந்த மூளையில் எல்லாத்தையும் யாருமே முழுசாக பயன்படுத்துறதில்லை. நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அது திறமையானதாக அமையும். ஒரு கத்தி இருந்து அந்த கத்தியால் வெட்டி கொண்டு இருந்தால் தீட்ட தீட்டத்தான் கூறாகும், ஒன்றும் வெட்டலை தீட்டவும் இல்லைன்னா தானாக முட்டையாகும். வாசிப்பு என்கிறது எங்களோட மூளையில் எங்களை அறியாமல் நிறைய விஷயங்களை சேகரிக்கும். நான் இப்போ ஒரு புத்தகம் வாசித்தா புத்தகத்தில் ஏதாவது சில பாயிண்ட்டுகள் மனசில் இருக்கும், திரும்ப எனக்கு அது மனசில் இருக்காது. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் முக்கி கொண்டிருக்கும்போது அந்த பாயிண்ட் என்னோட மூளையிலேருந்து வெளியே வரும். நாங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் ஊடாக எங்களோட மொழி வளம் கூடும், எங்களுடைய அதாவது சிந்தனை திறன் கூடும், கிரகிக்கிற தன்மை கூடும். ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எழுதுகின்ற போதோ எழுதுறதுக்கு தேவையான தகவல் என்னோட மூளையிலிருந்து வரும். இப்படி பல கோணங்களில் வாசிப்பு வந்து மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வாசிக்கக்கூடிய புத்தகங்களை கொடுக்கலாம், வாசிக்கிறதுக்கு பழக்கலாம்.